நம்ம வாழப்போ மாமா. அப்பா இறங்கு மாமா, இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி இல்ல இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்குற சாமி, இத புடி. வேட்டிய மடிச்சு கட்டினா தூக்க முடியும். சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் இல்ல? இது தேன் தானே? இல்ல நீ என்ன முடிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில்ல. இது எப்படியா மறந்து? ஆமா, இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வரமாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்ப உங்கள்ட்ட கடன் வாங்கினேன்? நீதான் கடன். இது பாரு, வட்டியோட தர திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள் ஒரு மத்தாயே. யோ சின்னபாண்டி, என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல, சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துட்டே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். அது சரிடா, வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான். நான் கேரளா போனோம்னு சொன்னா எப்படி? ஏன்பா, கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான். நீ என்னன்னா கேரளாவுக்கு வேலைக்கு போறேங்கற லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டு மாட்டான்? படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும்? இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை, அமுச்சு எங்க. சரிமா, வேலை கிடைக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா? மாசம் மாசம் மணியா நட மாட்டீங்களா? அப்படியே என்ன பட்டினியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? நல்லா கேட்டுக்க, மத்த ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கல, ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க. உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சேன், ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல. அதுக்கு வட்டியாவது வரட்டும். ஐயோ ஐயோ, சுண்ட காணமே. இப்படியா நான் வெளியே வந்து? ஐயோ, எந்த சார நீங்களே விடு. இன்னும் எல்லாருக்கும் துண்டு கொடுத்துல, இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற, இருந்த ஒரு துண்டியை தாராளத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கிய கொஞ்சம் எடுத்து போற, உனக்கு புண்ணியமா போயிரும். ஓ லுங்கியோ? அதே வள்ளிய லுங்கியா? நான் வர. ஐயமா, ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி. யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன், அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து போச்சு போ. காப்பாத்துறது வண்டி மாட்டிச்சா தாராள மனசு. என்ன லம்பாடியா? புரியுது? இந்த எலிக்குஞ்சு பார்சல் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியடியா, இந்த பார் பார்சல் அனுப்பலன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளு கீழ வச்சு அடிச்சா குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பார், நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி ரெண்டு அண்ணன் என் கூட இருக்கான், சேர்ந்து மோதனும் அப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டியடியா ஓடிடலாம். யோ அடேப்பா, என்ன ஆளு படபடன்னு பறந்துட்டு போய், புரிஞ்சுதா?
குறச்சு குறச்சு மனசிலாய் எனக்கு பரையணும் தோணுச்சு எங்க அயாள் பரையன் விட்டாலே இத மேஜ மேல தான் வைக்கிறதா உள்ள இருந்து வையா நீ போய்க்கோ சின்ன பாண்டி தமிழ்நாடு பாஞ்சாலி போடுற மாதிரி உரு உரு வந்துட்டே இருக்கு செருப்பா குண்டு குண்டு இருக்குமா நல்லா வைக்கணும் இல்லக்கா என்ன லாரி ரூட் மாறி போகுது இனி இது போல ஒரு காரியம் என் நாட்டில் நடக்க பாடில்ல தமிழ்நானாலும் சரி மலையாளி ஆனாலும் சரி மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கின்றது வளர பாவம்